ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விருணும் நான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஒரு பியூட்டி டிப் தான் ஷேர் பண்ண போகிறேன். வீட்லேயே நம்மளோட ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸ் வந்துட்டு எப்படி திக்காக டார்க்காக பெர்மனண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான முக்கியமான மூணு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். அதுக்கப்புறம் தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கேஸ்டர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால அது வந்துட்டு நம்மளோட ஐப்ரோஸை வந்துட்டு திக்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் விட்டமின் ஏ அண்ட் இ ஜாஸ்தியாக இருக்கனால அது வந்துட்டு நம்மளோட ஐப்ரோஸை வந்துட்டு டார்க்காகவும் திக்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம அது வந்துட்டு நம்மளோட போர்ஸ் வந்துட்டு ஓபன் பண்ணி கொடுக்கும். அப்பதான் வந்துட்டு நியூ ஹேர்ஸ் வந்துட்டு வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்றோம். நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஒரு 3-4 டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ மூணு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக் பேஸ்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு சின்ன காட்டன் பால் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த பேஸ்டில் டிப் பண்ணி உங்களோட ஐப்ரோஸ்க்கும் ஐலாஷஸ்க்கும் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்க்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி வந்து 4-5 டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா வந்துட்டு 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். திக்கான ஐப்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருங்க. பை பை.